மூளையில் வந்து பலவிதமான கட்டிகள் வரலாம். அந்த கட்டி வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அறிகுறி இருக்கும். இது இல்லாமல் அந்த கட்டி இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பக்கத்தில் இருக்கிற பிரெயின் ஸ்டெம் அந்த மாதிரி இடத்தெல்லாம் அழுத்துச்சுன்னா, அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது, அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை வந்து தடை பண்ண போகுதுன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாகும். இப்படி அந்த வலது கைக்கான இடத்துல இருக்க நரம்பு போய் இரிட்டேட் பண்ண போகுது இல்லைங்களா. அதனால் கட்டி சின்னதாக இருக்கும்போது இந்தாண்டு வச்சு பேசுனா கம்மியாக இருக்கும், அதுதான் அவங்க முதல் சிம்டமாக இருக்கும். மற்றபடி பேசும்போது எனக்கு காது நல்லா தானே கேட்குதும்பாங்க. மூளையில் நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு 6 லிட்டர் ஃப்ளூயிட் செக்ரீட் பண்ணுறோம். நாம் ப்ராடாக வந்து நாம் மக்களுக்கு சொல்கிறது வந்து 3 விதமான கட்டி வரலாம். பூச்சி கட்டி வரலாம், தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு சிவியர் தலைவலியோடு எழுந்திருப்பாங்க, அப்போவே வாந்தி வரும். ஆத்திச்சூடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், மூளையில் கட்டி வந்தால் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்? மூளையில் வந்து பலவிதமான கட்டிகள் வரலாம். அந்த கட்டி வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அறிகுறி இருக்கும். மூளையில் ஃபார் எக்ஸாம்பிள், வலது கைக்கான இடத்துல இடது மூளையில் ஒரு கட்டி வருதுன்னு வச்சுக்கங்களேன், அது எப்படி அந்த வலது கைக்கான இடத்துல இருக்க நரம்பு போய் இரிட்டேட் பண்ண போகுது இல்லைங்களா. அதனால் கட்டி சின்னதாக இருக்கும்போதே கையில் வந்து வலிப்பு நோய் வந்துடலாம், ஸோ ஃபிட்ஸ் மாதிரி வந்துடலாம். இல்லை பேச்சு உற்பத்தி ஆகிற இடத்துல வந்துச்சுன்னா பேச்சில் குளறலாம், இல்லை தடுமாறி பேசலாம். இல்லை கண் பார்வைக்கான இடத்துல வந்துச்சுன்னா பின்பக்கம் கலர் கலராக கண் ஏதாவது தெரியலாம், இல்லை அங்கிருந்து ஃபிட்ஸ் வரலாம், இல்லை கண் பார்வை குறைபாடாக தெரியலாம். ஸோ கட்டி எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, பிட்யூட்ரி கட்டின்னு வச்சுக்கோங்களேன், அது நேராக கண் நரம்பே போய் அழுத்திடும், அப்போ ரெண்டு கண்லேயுமே பார்வை குறையும். ஸோ அந்த மாதிரி கட்டி எந்த இடத்துல இருக்கோ அந்த மாதிரி வரலாம். அப்புறம் மூளையில் நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு 6 லிட்டர் ஃப்ளூயிட் செக்ரீட் பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் 6 லிட்டர் ஃப்ளூயிட். அது போய் அந்த ஃப்ளூயிட் போகிற பாத்வே போய் அடைக்கிற மாதிரி இடத்துல ஒரு கட்டி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது போய் ஃப்ளூயிட் அடைச்சோன்னா உள்ளுக்குள்ள ஃப்ளூயிட் அதிகமாகி உள்ள ப்ரெஷர் அதிகமாகி ஹெடேக் வரும், சிவியர் ஹெடேக் வரும். அது மாதிரி ப்ரெசன்ட் பண்ணலாம் பேஷண்ட்டு. இது இல்லாமல் கட்டி சில சமயத்தில் ரொம்ப பெருசாகிடுது. அது ஏன் அப்படின்னா, தெர் ஆர் சம் ஏரியாஸ் பிரெயினில், சில இடங்களுக்கு வந்து சைலண்ட் ஏரியாஸ் ஆஃப் பிரெயின்னு பேர். அந்த இடத்துலலாம் கட்டி வந்துச்சுன்னா பேஷண்ட்டு கட்டி வந்ததே தெரியாது, அவர் பாட்டுக்கு சுற்றிகிட்டு இருப்பார். ஏன்னா அது வந்து அந்த பிரெயினுக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது. அதனால் அது கட்டி பெருசாக வளர்கிற வரைக்கும் வெளில தெரியாது. ஒரு லிமிட்டுக்கு மேலே பெருசானதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாக இருந்தனால தலைவலி, அப்புறம் வாமிட்டிங். மெயினாக தலைவலி எப்போ வரும்னா காலங்காத்தால் வரும், ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு சிவியர் தலைவலியோடு எழுந்திருப்பாங்க, அப்போவே வாந்தி வரும், அப்படியே ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் அப்படியே வாந்தி வரும். வாந்தி வந்தோடனே கொஞ்சம் தலைவலி குறையிற மாதிரி இருக்கும். அப்புறம் தலைவலி ரொம்ப அதிகமாகும்போது கண் மங்களாக கூட தெரியலாம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கட்டி ரொம்ப பெருசாகிடுச்சினாலோ, இல்லை மூளையில் ஃப்ளூயிடு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளூயிட் பார்த்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதனால் இருந்தால் அது வரலாம். சில சமயம் வந்து சில பர்டிகுலர் நரம்புலேருந்தே கட்டி வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காதுக்கான நரம்புலேருந்து ஒரு கட்டி வருதுன்னு வச்சுங்களேன், அக்வஸ்டிக் நியூரோமான ஒரு கட்டி வந்து காது நரம்புலேருந்தே தான் வரும். அப்போ வந்து அவங்களுக்கு முதல் பிரச்சனையே காது கேட்காமல் போகும், புரியுதுங்களா. அல்லது அது இன்னும் அந்த கட்டி பெருசாக அந்த காது கேட்காமல் போனதை அவங்க இக்னோர் பண்ண, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக அவங்களுக்கு வந்து ஃபோன் வந்து இந்தாண்டு வச்சு பேச முடியும், இந்தாண்டு வச்சு பேசுனா கம்மியாக இருக்கும், அதுதான் அவங்க முதல் சிம்டமாக இருக்கும். மற்றபடி பேசும்போது எனக்கு காது நல்லா தானே கேட்குதும்பாங்க. கொண்டு போய் பக்கத்தில் வச்சு பேசும்போது தான் அவங்களுக்கு வந்து ஓ இந்த காதில் ஏதோ கம்மியாக இருக்குதுன்னு தெரியும். பிரச்சனை என்னென்னா, அதை அவங்க இக்னோர் பண்ணுவாங்க. ஏதாவது வேக்ஸ் இருக்கும், அல்ல வேறு ஏதாவது நான் தலை குளித்தேன் அதனால் கேட்காமல் போச்சுன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுவாங்க. அதனால் அது பெருசாக விட்டுருவாங்க. இது இல்லாமல் அந்த கட்டி இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பக்கத்தில் இருக்கிற பிரெயின் ஸ்டெம் அந்த மாதிரி இடத்தெல்லாம் அழுத்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வேறு விதமான சிம்டம்ஸ் வரலாம். அப்புறம் ட்ரைஜெமினல் நர்வ், நம்ம முகத்துக்கு இருக்கிற சென்சேஷனுக்கான நரம்புக்கு பேர் ட்ரைஜெமினல் நர்வ்னு பேர். அந்த நரம்பு மேலே போய் ஏதாவது ஒரு கட்டி அழுத்துச்சுன்னா அந்த நரம்பு போகிற டிஸ்ட்ரிபியூஷன் பூரா பெயின் இருக்கும். ட்ரைஜெமினல் நியூராலஜியான்னு சொல்லுவோம் அந்த முகத்தில் வலி வரத்துக்கு. அந்த ட்ரைஜெமினல் நியூராலஜியா அத்தனையும் கட்டின்னு சொல்ல வரல நான், ஆனால் கட்டினாலையும் ட்ரைஜெமினல் நியூராலஜியாக வரலாம், அதாவது முகத்தில் வலி வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்குது, நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. பட் காமனாக நாங்கள் சொல்கிறது தலைவலி, தலைவலியோடு சேர்ந்து வாந்தி, இது இல்லாமல் வலிப்பு நோய், இதெல்லாம் இருந்தால் அதை வந்து நம்ம எப்படியும் இக்னோர் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஒரு நியூராலஜிஸ்டையாவது நியூரோசர்ஜனையாவது பார்த்து ஃபர்தராக என்ன பண்ணுங்கிறத நம்ம ப்ரொசீட் பண்ணோம். மூளையில் கட்டி ஒருத்தருக்கு வந்தால் அதுக்கான தீர்வுகள் இன்றைக்கி என்னென்ன? மூளையில் கட்டிகள் வந்தாவே அது நான் அப்போ முன்னாடியே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நாம் ப்ராடாக வந்து நாம் மக்களுக்கு சொல்கிறது வந்து 3 விதமான கட்டி வரலாம். பூச்சி கட்டி வரலாம், இல்லை சாதாரண பினைன் கட்டி சாதா கட்டி வரலாம், இல்லை கேன்சர் கட்டி வரலாம். பூச்சி கட்டினா நம்ம அது பூச்சி கட்டின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், அது சில சமயம் ஸ்கேனே கரெக்டாக பூச்சி கட்டின்னு காட்டும், சிஸ்ட் சர்க்கோசிஸ்லாம் இருந்தால் ஸ்கேன்லேயே தெரியும். இல்லை
நம்ம ஒரு சின்னதாக ஒரு பயாப்சி எடுத்துகிட்டு இது பூச்சிக்கட்டி தான் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அந்த பூச்சிக்கான மருந்து டிபினா டிபி மருந்து கொடுத்தோம்னா குணமாயிரும். மற்ற ரெண்டு விதமான டியூமருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி தான். அது சின்னதாக இருந்தால் வேணால் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒழிய, அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது, அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை வந்து தடை பண்ண போகுதுன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாகும். இதில் இந்த சாதா கட்டின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை முழுசாக எடுத்துட்டோம்னா அதோட ட்ரீட்மெண்ட் ஓவர், அது மறுபடியும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் அந்த கேன்சர் கட்டியாக இருக்குன்னா நம்ம அதை முழுசாக எடுத்து அதை நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அது கேன்சரில் என்ன கிரேடுன்னு ப்ரூவ் ஆகும். அது பெத்தாலஜி பார்க்கும்போது, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரி மாலிகுலர் ஸ்டடீஸில் அது என்ன கிரேடுன்னு ப்ரூவ் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி ரேடியேஷன் தெரப்பி, கீமோ தெரப்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன கட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட். ஸோ மூளைக்கட்டிக்கெல்லாம் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. நன்றி நேயர்களே, வணக்கம். வணக்கம்.